மதுரையில் ஒரே நாளில் ஏழு குழந்தைகள் உட்பட பதினைந்து பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருப்பது பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளது மதுரை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாவதாகவும் டெங்கு உள்ளிட்ட நோய் தொற்று ஏற்பட்டு ஆபத்து உள்ளதாகவும் விடியா அரசின் மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் ஒரே நாளில் ஏழு குழந்தைகள் உட்பட பதினைந்து பேருக்கு டெங்கு காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதிலும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கடந்த இரண்டு வாரத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் டெங்குவால் குழந்தைகளே அதிகளவு பாதிக்கப்படுவதால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர் ஆகவே மாநகராட்சி அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது